மிதக்கும் துபாய், செயற்கை மழை காரணமா? துபாயில மழை வெள்ளம் அப்படிங்கிற செய்தியே வியப்பை ஏற்படுத்துற செய்தியா இருக்கு. பாலைவன பகுதியான துபாயில அதி கனமழை பெஞ்சு அந்த நாட்டுல திடீர் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது பெரும் விவாதமா மாறியிருக்கு. துபாயில ஏற்பட்ட அதி கனமழை இயற்கையா ஏற்படல, செயற்கை மழையால ஏற்பட்டதுன்னு சில சூழலியலாளர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறதையும் பார்க்க முடியுது. செயற்கை மழை காரணமா மழை பெய்ததுன்னு சொல்லுறதும் சரியில்லை. காலநிலை மாற்றம் துபாயில ஏற்படுத்தின விளைவுதான் இந்த பெருமழை. சென்னை மழை மாதிரியான பேரிடராதான் துபாய் மழையை பார்க்கணும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. துபாயில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு காரணம் என்ன, திடீர் அதிகனமழைக்கு வல்லுநர்கள் முன்வைக்கும் காரணம் என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை வெப்பம் அதிகம் உள்ள பகுதியாகவும் பாலைவன பகுதியாகவுமே இருக்கும். வருடத்துக்கு சராசரியா 100 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழையே அந்த நாடுகள் பெற்று வருது. இந்த நிலையில வெள்ளம் காரணமா துபாய் சர்வதேச விமான நிலையம் மூழ்கி கடந்த 17ஆம் தேதி 260 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு. அதே போல ஓமன்ல கனமழை காரணமா 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. வளைகுடா நாடுகளான பஹ்ரைன் முதல் ஓமன் வரை இந்த அதி கனமழை பெய்திருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. துபாயில இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அல் ஐன் நகர்ல 24 மணி நேரத்திலேயே சுமார் 256 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு. அதாவது அமீரகம் முழுக்க 3 வருஷத்துல பெய்யும் மழை ஒரு நகரத்துல ஒரு நாள்ல பெய்திருக்கிறது தான் வெள்ளத்துல முழுக காரணமா சொல்லப்படுது. துபாயில பெய்த பெருமழைக்கு காலநிலை மாற்றமும் முக்கிய காரணமா முன்வைக்கப்படுது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் தொடர்ந்து எரிக்கப்பட்டு வருவதால பூமி வெப்பமடைந்து வருது. இது காலநிலையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. காற்று வெப்பமாகும் போது அதிக ஈரப்பதத்தை தக்க வைக்கும்னு சொல்லும் வானிலை வல்லுநர்கள், அதுதான் பிறகு அதி கனமழை பெய்யறதுக்கு முக்கிய காரணமா இருந்து வர்றதாகவும் தெரிவிக்கிறாங்க. பூமி தொடர்ந்து வெப்பமடைந்து வருவதால இந்த நூற்றாண்டோட கடைசியில 30% மழை பொழிவு வளைகுடா நாடுகள்ல அதிகரிக்கும்னு வானிலை வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் வளைகுடா நாடுகள்ல பெய்யும் அதி கனமழைக்கு அறிவியல் ரீதியா பகுப்பாய்வு செய்து துல்லியமான காரணத்தை சொல்ல சில மாதங்கள் ஆகும்னு தெரிவிக்கப்படுது. துபாயில ஏற்பட்ட வெள்ளத்துக்கு செயற்கை மழைதான் முக்கிய காரணம்னு முதல்ல செய்திகள் வெளியாச்சு. வறண்ட பகுதியான வளைகுடா நாடுகள்ல பல ஆண்டுகளாவே மேக விதைப்பு முறைப்படி மழை பெறுவதற்கு இந்த செயற்கை முறைய கையாண்டுட்டு வர்றாங்க. துபாயில ஏற்பட்ட வெள்ளத்துக்கு மேக விதைப்பு மூலம் செய்யப்படுற செயற்கை மழை சிறிய விளைவை ஏற்படுத்தி இருக்கலாம்னோ, ஆனா காலநிலை மாற்றம்தான் பெரும் வெள்ளத்துக்கு முக்கிய காரணம்னு வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. துபாய் முழுவதுமே நகரமயமாதல் உருவாகி உயரமான கட்டிடங்களால உருவாக்கப்பட்ட நகரமா விளங்குறதால அங்க மழை ஈரத்தை உறிஞ்ச மரங்களோ கனமழைய கையாள வடிகாலோ இல்லாத நிலையே இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. காலநிலை மாற்றத்தால துபாய் போன்ற நகரங்கள்ல உருவாகிற பாதிப்ப இனி எல்லா நகரங்களுமே எதிர்கொள்ற நிலை உருவாகும்னு எச்சரிக்கிறாங்க சூழலியல் வல்லுநர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.